Welcome to QB365. Nama question bank la 6th to 12th all study materials and videos upload pannirukom. Ippa da new ah paathreenga subscribe pannite paarenga. Ippa nama paaka porradhu 11 ஆம் வகுப்பு வேதியியல் சுற்றுச்சூழல் வேதியியல் பாடத்துல இருந்து முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போறோம். புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு வரோம். அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சொல்கிறேன். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 75, முதல் 10 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் தான். அப்படியே ஒரு ஒரு கேள்வியும் நல்லா படிச்சுட்டே வாங்க. இரண்டாவது கேள்வி பாருங்கள். பூமியின் வளிமண்டலத்திலிருந்து பசுமை குடில் வாயுக்கள் காணாமல் போனால் என்ன நிகழும்? கேள்வி நல்லா படித்து அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க நீங்களும் ஒன் டைம். ஐந்தாவது கேள்வி பாருங்கள். தீவிர பனிப்புகை ஒளிவேதி பனிப்புகைக்குள்ள வேறுபாடு தான் நீங்கள் எழுதணும். கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நம்ம க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க பரீட்சையில், அதுக்கான பதில்களோடு தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடிக்கடி கேட்ட கேள்விகள் தான் இதெல்லாம். ஏழாவது கேள்வி பாருங்கள். அமிலமலை எவ்வாறு உருவாகிறது, அதன் விளைவுகளை விளக்குங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கேள்விகள். நம்ம போடுற வீடியோஸ் தான் ஒன் டைம் எழுதி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு பரீட்சைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க போய் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எட்டாவது கேள்வி, பின்வரவற்றை வேறுபடுத்துக. பிஓடி சிஓடிக்கான வேறுபடுத்துக தான் கேட்டிருக்காங்க. நம்ம கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம 6 முதல் 12 வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு பாடத்துக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள்னு தனித்தனியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய். 9வது கேள்வி, நம்ம ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைட்டால் உருவாக்கப்படும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை விளக்குக, அதன் விளைவுகளை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பற்றாக்குறையும் நீங்கள் எழுதணும், அதோட விளைவுகளையும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். விளைவுகள் பாருங்கள், ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 10வது கேள்வி, மாசுபடுதலிலிருந்து நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நீ பரிந்துரைக்கும் பல்வேறு வழிமுறைகள். நீங்கள் எப்படி மாசுபடுதலிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பீங்களோ அதுக்கான ஒரு 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு 10 கேள்விகள், மொத்தம் 30 மதிப்பெண்கள் வரும். 11வது கேள்வி பாருங்கள், மக்காத மாசுபடுத்திகளை கூறி அவற்றின் விளைவுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 12வது கேள்வி, காற்று மாசுபாடு என்றால் என்ன, அது எவ்வாறு உண்டாகிறது, அதையும் எழுதுவோம். நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிவிட்டோம், இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பண்ணிட்டு வரோம். ஒரு ஒரு கேள்வியுமே முக்கியமான கேள்விகள் தான், பரீட்சையில் அதிகமாக கேட்ட கேள்விகள். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட நம்ம கிட்ட சாப்டர் வைஸ் இருக்கு. வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். 15வது கேள்வி பாருங்கள், துகள் மாசுபடுத்திகளை குறைக்கும் உத்திகளை பட்டியலிட்டு. 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 3 மதிப்பெண் வினாக்களுக்கு போதும். அடுத்து 17வது கேள்வி, வேதிநீர் மாசுபடுத்தல்களின் தீய விளைவுகளை பட்டியலிடு. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை, பயிற்சி வினாக்கள், முக்கிய வினாக்கள், முந்தைய ஆண்டு கேட்ட கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பயிற்சி வினாக்கள்லாம் நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம், அதுக்கான பதில்களோடு போட்டிருக்கோம். விடை வேணும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துட்டு. 20வது கேள்வி பாருங்கள், பசுமை குடில் விளைவு என்றால் என்ன. அடுத்த 5 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் 5 கேள்விகள், 25 மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும். சமன்பாடுலாம் கரெக்டாக படிச்சுட்டு போங்க, அதோட சேர்மங்களோட பெயர்கள் எல்லாமே கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் 5 மதிப்பெண் வினாக்கள்னு முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள், அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. இந்த 3 கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சமன்பாடுலாம் எழுதி பாருங்கள், அதோட சேர்மங்களுடைய பெயர்களும் எழுதி பாருங்கள். 23வது கேள்வி பாருங்கள், துகள் பொருள் மாசுபடுத்திகளின் தீய விளைவுகளை பட்டியலிடுக. தீய விளைவுகளை எழுதுங்க. அடுத்து 24, பூமியை காக்கும் கேடயம் எது, அது எவ்வாறு சிதைவடைகிறது என்பதை கூறு அப்படின்னு கேள்விகளை ஒரு தடவைக்கு நல்லா 2 தடவை படித்து பாருங்கள். அப்புறம் அதற்கான பதில்களை எழுதுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும்.
25வது கேள்வி பாருங்க, அன்றாட வாழ்வில் பசுமை வேதியியலின் பங்களிப்பினை பட்டியலிடுக. அதுக்கான சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அந்த சமன்பாடு பாருங்க, அந்த இதை எழுதி பார்த்துருங்க. ஐந்து மதிப்பெண்ணா கழிக்கு அதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கனா தான் ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.